கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். மறுபடியும் இந்த விடுதல் நேரம் நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதிலே, ஆண்டவருடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுப்பதிலே, உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக ஜெபிப்பதிலே மிகவும் சந்தோஷப்படுகிறேன். நிச்சயமாய் இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் என்ன சூழ்நிலையில் இருந்தாலும், என்ன மனநிலைமையில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களோட பேச முடியும். உங்களுடைய உண்மையான சூழ்நிலையை புரிந்தவர் தேவன் மட்டும்தான். அவர்தான் உங்களுக்கு சரியான பதிலையும் தர முடியும். கடந்த நாட்களில் இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அநேகர் பெற்ற நன்மைகளை தெரிவித்தார்கள். அது எங்களை உற்சாகப்படுத்துகிறது. தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த விடுதல் நேரம் நிகழ்ச்சி ஒரு தீர்க்க தரிசன செய்தி. இந்த நாளிலும் ரோமர் கடிதம் நிருபம் 6 ரோமர் 6 இதிலிருந்து சில வசனங்களை உங்களுக்கு வாசித்து ஆவியானவர் என்ன கொடுக்கிறாரோ அதை உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நிச்சயமா அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும். ரோமர் கடிதம் நிருபம் 6:14 நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. முதலாவதாக கிருபைக்கு கீழ்பட்டவர்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, கிருபைக்கு கீழ்பட்டவர்கள், நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்பட்டவர்கள், இரண்டு விதமான மக்களை இங்கே வேதம் சொல்கிறது. மோசே முதல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய மரணம் வரை வாழ்ந்த மக்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்பட்டிருந்தார்கள். நியாயப்பிரமாணத்தை பின்பற்றி வந்தார்கள். ஆண்டவர் இந்த பிரமாணங்களை மோசேக்கு கொடுத்தார். மோசே மூலமாக அந்த ஜனங்கள் அந்த பிரமாணங்களை கடைபிடித்து வந்தார்கள். ஆனால் அந்த நியாயப்பிரமாணத்தை முழுமையாக அவர்களால் கடைபிடிக்க முடியவில்லை. இன்னும் சொல்ல போனால் அந்த நியாயப்பிரமாணம் அவர்களை குற்றப்படுத்தி கொண்டே இருந்தது. அந்த நியாயப்பிரமாணத்தை அவர்களால் கை கொள்ளவும் முடியவில்லை, விடவும் முடியல. இந்த ரெண்டுக்கு இடையில அந்த மக்கள் போராடி கொண்டிருந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் ஒரு கூட்ட ஜனங்கள் தங்கள் சொந்த பிரயாசத்தினாலே அல்லது தங்களுக்கு தெரிந்திருக்கிற பாரம்பரியங்களினாலே தாங்கள் அனுசரித்து வருகிற சடங்காச்சாரங்கள் மூலமாக எப்படியாவது தேவனுக்கு பிரியமாக வாழ்ந்து விடலாம், எப்படியாவது தேவனை பிரியப்படுத்தி விடலாம் என்று நினைக்கிறார்கள். காலகாலமாக நாம் கடைபிடித்து வருகிற சட்டதிட்டங்களோ பாரம்பரியங்களோ பழக்க வழக்கங்களோ ஒருபோது நமக்கு உதவி செய்ய முடியாது. அவைகளை முயற்சி செய்கிறவர்கள் தோற்று போகிறதை பார்க்கிறோம். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது, அந்த நியாயப்பிரமாணம் என்னை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது, நான் விரும்புகிறதை செய்யாதபடி விரும்பாததையே செய்கிறேன். காரணம், அந்த பிரமாணம் அவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தது. அந்த பிரமாணத்திலிருந்து அவர்களால் விடுபட முடியவில்லை. அந்த பிரமாணமும் அவர்களுக்கு விடுதலை கொடுக்க முடியவில்லை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் தங்கள் சுய நீதியினாலே தங்கள் கிரியையினாலே நீதிமானாகிவிடலாம், தேவனுக்கு பிரியமானவர்களாய் மாறிவிடலாம் என்று நினைக்கிறார்கள். இல்லை, ஒரு தேவனுடைய பிள்ளை கிருபைக்கு கீழ்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கிருபை என்று சொன்னாலே இயேசுவின் மறு உருவம் என்றே வைத்துக் கொள்ளலாம். கிருபைக்கு பல விளக்கங்கள் கொடுக்கலாம். தகுதியில்லாத ஒருவனுக்கு கடவுள் கொடுக்கும் ஈவு என்று சொல்லலாம். இந்த கிருபைக்கு கீழ்பட்டவர்கள் ஒரு கூட்டத்தார் இருக்கிறார்கள். யார் இந்த கிருபைக்கு கீழ்பட்டவர்கள்? இயேசு கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள், இயேசு கிறிஸ்துவின் மரணத்தின் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் மேல் நம்பிக்கை உள்ளவர்கள். இன்றைக்கும் நான் இயேசுவிடத்தில் ஒன்றை கேட்டால் அந்த இயேசு எனக்கு தருவார், அந்த இயேசுவிடத்தில் நான் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும், அந்த இயேசு எனக்கு உதவி செய்வார், எல்லாமே த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட். கிருபையே இயேசு கிறிஸ்து மூலமாக வெளிப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் பிரமாணத்திற்கு கீழ்பட்டவர்களா இருக்கிறீர்களா, கிருபைக்கு கீழ்பட்டவர்களா இருக்கிறீர்களா? கிருபை என்பது விசுவாசத்தின் அடிப்படையில் வருகிறது,
பிரமாணம் என்பது செயல்கள் அடிப்படையில் வருகிறது. ரெண்டுக்கும் பெரிய வித்தியாசம் உண்டு. அவர்களுடைய செயல்கள் மூலமாக பிரமாணங்களை நிறைவேற்ற முயற்சி செய்தார்கள். கிருபையானது விசுவாசத்தினாலே கிடைக்கிறது. மூன்று காரியங்களை உங்களுக்கு அடிப்படையாக சொல்ல விரும்புகிறேன். தேவன் மேல் நீங்கள் வைக்கிற விசுவாசம், தேவனுடைய வார்த்தையின் மேல் நீங்கள் வைக்கிற விசுவாசம், தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் மேல் நீங்கள் வைக்கிற விசுவாசம், இதுதான் உங்களுக்கு கிருபையை கொண்டு வருகிறது. நீங்கள் கிருபைக்கு கீழ்ப்பட்டவர்களாக இருக்க உங்களுக்கு உதவி செய்கிறது. முதலாவது தேவன் மேல் உள்ள விசுவாசம், அசைக்க முடியாத ஒரு விசுவாசம். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர்தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தார். இரண்டாவது அவருடைய வார்த்தை. நம்முடைய கையில் இருக்கிற இந்த வேதாகமம் தேவனுடைய வார்த்தை. ஒவ்வொரு எழுத்தும் தேவனுடைய வார்த்தை. இதை அப்படியே விசுவாசிக்க வேண்டும். மூன்றாவதாக தேவன் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள். நிச்சயமாய் உங்களுக்கு வாக்கு தத்தங்களை ஆண்டவர் தந்திருப்பார். ஒரு மனிதனை அழைக்கும் பொழுதே வாக்கு தத்தம் கொடுத்து தான் அழைக்கிறார். உன் வாழ்க்கையில் நான் இதை செய்வேன், உன் எதிர்காலத்தில் நான் இதை உனக்கு செய்வேன். வாக்கு தத்தங்களை கொடுத்து அழைக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தின் மேல் நம்பிக்கை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நம்பிக்கை, இந்த விசுவாசம் உங்களை கிருபைக்குள் கொண்டு வருகிறது. உங்களுடைய பிரயாசமோ உங்களுடைய கிரியைகளோ அல்ல, உங்கள் விசுவாசம். ஆகவே தேவன் மேல் நீங்கள் வைக்கிற விசுவாசம், தேவனுடைய வார்த்தையின் மேல். வார்த்தை என்று சொன்னால் ஒரு விதத்தில் இயேசுவே அந்த வார்த்தை. அந்த வார்த்தை மாம்சமானது. வார்த்தையின் மேல் நீங்கள் வைக்கிற நம்பிக்கை, அவர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தின் மேல் உங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை, இதுதான் உங்களை கிருபைக்கு கீழ்ப்படிய வைக்கிறது, கிருபைக்குள்ளவர்களாய் மாற்றுகிறது. இன்றைக்கு அநேகர் இந்த கிருபையை விட்டுட்டு தங்களுடைய சொந்த பிரயாசத்தினாலே, அனுபவங்கள் மூலமாக, பாரம்பரியங்கள் மூலமாக, சடங்காச்சாரங்கள் மூலமாக எப்படியாவது தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து விடலாம், அல்லது ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்துடலாம், ஒரு நீதிமானாய் வாழ்ந்துடலாம் என்று நினைக்கிறார்கள். இல்லை தெய்வ பிள்ளையே, மறுபடியும் வாசிக்கிறேன், நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. அப்ப யாரெல்லாம் இந்த கிருபைக்கு கீழ்ப்படுகிறார்களோ, கீழ்ப்பட்டிருக்கிறார்களோ, அவர்களை பாவம் மேற்கொள்ள முடியாது. இந்த நேரத்தில் நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். சிலர் தவறாக கிருபையை போதிக்கிறார்கள். எப்படி சொல்லுகிறார்கள்? நீ ஏற்கனவே செய்த பாவம், நீ செய்து கொண்டிருக்கிற பாவம், இனி செய்ய போகிற எல்லா பாவத்துக்கும் சேர்த்து இயேசு உனக்கு மறிச்சிட்டார்ப்பா, கிருபை இருக்குது, அதனால நீ என்ன தப்பும் பண்ணலாம், நீ எப்படியும் வாழலாம், ஏன் கிருபை இருக்குது உன்னை பாதுகாக்கும். எவ்வளவு பெரிய தவறு பாருங்க. இயேசு கிறிஸ்து சுகமாக்குகிறார், விடுதலையாக்குகிறார், அற்புதங்களை செய்கிறார். ஆனால் ஒரு காரியம் சொல்கிறார், இனி பாவம் செய்யாதே. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கிருபையை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். எப்படியும் வாழலாம், கிருபை உனக்கு உதவி செய்யும். சிலர் இவ்வாறு சொல்லுகிறார்கள், ஒருபோதும் ஆண்டவர் ஜனங்களை நரகத்திலே போட மாட்டார், ஏன்னா அவர் அவ்வளவு அன்புள்ளவர், கிருபை உள்ளவர். தவறான கொள்கைகள். இந்த நாட்களில் தவறான உபதேசங்கள் பெருகி கொண்டிருக்கிறது, தவறான கொள்கைகள் இறக்குமதியாய் கொண்டிருக்கிறது. தெய்வ பிள்ளையே, ஜாக்கிரதையாயிருங்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற நல்ல போதகரோடு இணைந்து கொள்ளுங்கள். நல்ல சத்தியத்திலே வளர்க்கப்படுங்கள். நல்ல ஆவிக்குரிய தோட்டத்திற்குள்ளே அடங்கி இருங்கள். நிச்சயமாய் எந்த வல்லமையும், எந்த தீய சக்தியும், தவறான உபதேசங்களும் உங்களை மேற்கொள்ள முடியாது. ஆகவே கிருபையை தவறாக புரிந்து கொண்டு துணிகரமான பாவத்தில் வாழ்கிற ஒரு கூட்டம் பெருகிவிட்டது. ஜாக்கிரதை. அநேகர் கிருபையை இழந்தும் இருக்கிறார்கள், கிருபையை போக்கடித்திருக்கிறார்கள். நோவாவின் நாட்கள்ல எல்லாரும் கிருபையை இழந்துட்டாங்க. நோவாவுக்கோ கர்த்துடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவன் தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்தான், கிருபையை இழக்கல. மற்ற ஜனங்கள் எல்லாரும் அழிந்து போனார்கள், நோவாவின் குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. ஆகவே கிருபைக்கு கீழ்ப்படிந்திருந்தால், கிருபைக்குட்பட்டிருந்தால் பாவம் உங்களை மேற்கொள்ளாது. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள்.
கிருபைக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், கிருபைக்குட்பட்டவர்களாய் இருங்கள். உங்கள் மேல் இருக்கிற கிருபையை இழந்து விடாதிருங்கள். இரண்டாவதாக ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். அதே ரோமர் 6:4 பிற்பகுதி, அவருடைய மரணத்திற்குள்ளாகும் ஞானஸ்நானத்தினாலே கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இரண்டாவதாக, கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்பட்டோம். இந்த வசனத்தை தவறாக புரிந்து கொண்டு தவறான விளக்கங்களை கொடுக்கிறார்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே நமக்காக மனிதனாய் பிறந்தார். 33.5 ஆண்டுகள் வாழ்ந்தார். 3.5 ஆண்டுகள் ஊழியம் செய்தார். அவர் மரித்தார். 3ஆம் நாளில் உயிரோடு எழுந்தார். பிதாவின் வலது பரிசுத்திலே வீற்றிருக்கிறார். இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்கள். கிறிஸ்துவோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் என்றால் அங்கே ஞானஸ்நானத்தை குறித்து தொடர்ந்து சொல்லப்பட்டிருக்கிறது. மீதியான வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது, ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவன் தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் பெறும் பொழுது கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்படுகிறான். முதலாவது கிருபைக்குள் வருகிறான், அதுதான் ரட்சிப்பு. ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையை பாதுகாத்து அந்த கிருபையிலே வளர வேண்டும், அந்த கிருபை பெருக வேண்டும். இரண்டாவதாக, ஒரு மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு அவன் அடக்கம் செய்யப்பட வேண்டும். இந்த உலகத்திலே ஒருவன் மரித்து விட்டால் அவனை அடக்கம் செய்கிறார்கள். அடக்கம் செய்யாவிட்டால் நிச்சயமாக நாற்றம் வரும். அதே போல ஒரு மனிதன் ரட்சிக்கப்பட்டு விட்டால் அவன் பாவத்துக்கு மரிக்கிறான், இயேசுவை ஏற்றுக்கொள்கிறான். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. அதற்கு அடையாளமாக அவனை தண்ணீரிலே முக்கி ஞானஸ்நானம் கொடுக்கும்படி ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். அப்போ ஞானஸ்நானம் என்பது ஒரு மனிதனுடைய பழைய வாழ்க்கைய பாவத்தை அடக்கம் செய்வதற்கு அடையாளம்தான். கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் செய்யப்படுதல். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அநேகர் இந்த தண்ணீர் முழுக்க ஞானஸ்நானத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். புரிந்து கொண்டால் நிச்சயமாய் அதை எடுத்துக் கொள்வார்கள். அது தெரியாமல் இருக்கிறது, அதுதான் உண்மை. இவ்வளவு பெரிய சத்தியம் அதில் இருக்கிறது என்று தெரிந்தால் நிச்சயமாய் அவர்கள் தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்துக் கொள்வார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப இன்றைக்கு அநேகர் அவர்கள் ரட்சிப்பை இழந்து மறுபடியும் அந்த பாவத்தின் நாற்றங்கள் வீச காரணம் என்ன? முன்பு செய்த பாவங்களை மறுபடியும் செய்ய காரணம் என்ன? கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் செய்யப்படாமல் இருக்கிறார்கள். ஒரு மனிதனை தண்ணீருக்குள்ளே முக்கி மறுபடியும் தூக்கி விடுவது சடங்காச்சாரம் அல்ல, அல்லது மதமாற்றம் அல்ல. அதற்குள் இருக்கிற சத்தியம் என்ன? கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்படுதல். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்களானால் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கை இயேசுவுக்கு கொடுங்கள். அவருடைய கிருபைக்குள் வந்து விடுங்கள். இரண்டாவதாக, நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்ட அவருடைய பிள்ளைகளாய் இருப்பீர்களானால் கட்டாயம் தண்ணீரிலே முழுகி ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். தண்ணீரிலே முழுகி ஞானஸ்நானம் பெறுவதென்பது ஒரு குறிப்பிட்ட சபையின் உபதேசம் அல்ல, முழு வேதாகமத்தின் உபதேசம். உலகத்திலே நீங்கள் எங்கு சென்றாலும் ரட்சிக்கப்பட்டவர்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெறுவதை காண முடிகிறது. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் பொழுது, நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவியின் வரத்தை பெறுவீர்கள். ஆகவே இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, இதுவரைக்கும் இன்னும் நீங்கள் தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் பெறவில்லை என்றால் தயவு செய்து இந்த சத்தியத்திற்கு கீழ்ப்படியுங்கள். உங்கள் வாழ்க்கையே மாறும், உங்கள் சிந்தனை மாறும், உங்கள் எதிர்காலமே மாறும். ஏனென்றால் கிறிஸ்துவுடனே கூட அடக்கம் பண்ணப்படுகிறீர்கள். கிறிஸ்துவுடனே அடக்கம் பண்ணப்படுவீர்களானால் அவரோடு கூட எழும்பவும் செய்வீர்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இனியும் நீங்கள் தாமதம் பண்ண வேண்டாம். பிலிப்புவை ஆவியானவர் அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள் என்று சொல்லுகிறார். பிலிப்பு அந்த ரதத்தோடு சேர்ந்து கொள்ளுகிறான். கந்தாகே என்பவளுக்கு மந்திரியான அந்த நபர் எருசலேமிலே தொழுது கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஏசையா தீர்க்க தரிசன புஸ்தகத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் வாசிக்கிறதுக்கான அர்த்தம் தெரியவில்லை. அப்பொழுது பிலிப்பு கேட்கிறார், நீர் வாசிக்கிறதுக்கான அர்த்தம் தெரிகிறதா? அப்பொழுது அந்த மந்திரி சொல்லுகிறார், ஒருவன் எனக்கு சொல்லாவிட்டால் எனக்கு எப்படி தெரியும்?
உடனே பிலிப்பு பரிசுத்த ஆவியாண்டிய உதவியோடு கூட அந்த கந்தாகை என்பவளுக்கு மந்திரிக்கு அழகான ஒரு போதனையை கொடுக்கிறான். எவ்வளவு நேரம் நடந்தது என்று சொல்ல முடியாது, ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்த உடனே அந்த மந்திரி ரதத்தை நிறுத்த சொல்லுகிறார். நிறுத்தி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, ஞானஸ்தானம் பெறுவதற்கு என்ன தடை? உடனே மந்திரியும் பிலிப்பும் தண்ணீருக்குள்ளே இறங்கினார்கள். இரண்டு பேருமே தண்ணீருக்குள் இறங்கினார்கள். ஞானஸ்தானம் எடுக்கிறவர்களும் ஞானஸ்தானம் கொடுக்கிறவனும் இரண்டு பேரும் தண்ணீருக்குள் இறங்கினார்கள். அங்கே மந்திரிக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறான். பாருங்கள், அந்த கந்தாக என்பவளுக்கு மந்திரி அதற்கு பின்பு சந்தோஷமாய் போகிறான். ஆவியானவர் அவனை அங்கிருந்து வேறு இடத்துக்கு கொண்டு செல்லுகிறார். அப்போ ஒரு நபர் பரிசுத்த ஆவியை பெற்றிருப்பார்களானால், ஒரு ஊழியக்காரன் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பானால், அநேகரை அவன் ரட்சிப்புக்குள் மட்டுமல்ல ஞானஸ்தானத்துக்குள்ளும் நடத்துவான். அப்போ பிலிப்புவை நடத்தின ஆவியானவர் இன்றைக்கு நடத்த மாட்டாரா? இன்றைக்கு பிலிப்புவை நடத்தின அதே ஆவியானவர் தான் நமக்குள்ளும் இருக்கிறார். கோடிக்கணக்கான ஜனங்கள் இன்னும் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்ட அநேகர் இன்னும் இந்த ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறார்கள். ஆகவே பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை கவனியுங்கள். நீங்கள் அதை சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து பாருங்கள். ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. இயேசு தண்ணீரிலே மூழ்கி அவர் ஞானஸ்தானம் பெற்று கரையேறின உடனே, இவர் என்னுடைய நேச குமாரன், இவர் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்ற சத்தம் உண்டானது. யாரெல்லாம் சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் அவருக்கு பிரியமானவர்கள். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த சத்தத்துக்கு செவி கொடுங்கள், கீழ்ப்படியுங்கள். உங்கள் வாழ்க்கை ஆசீர்வாதமாயிருக்கும். உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காகவும் நான் ஜெபிக்கிறேன். இவர்கள் கிருபைக்குட்பட்டவர்களாயிருந்து அந்த கிருபையை இழந்து விடாதபடி ஜாக்கிரதையாயிருந்து ஒவ்வொரு நாளும் அந்த கிருபையிலே பெருக உதவி செய்யும். அதே போல இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற யாராவது இன்னும் அவர்கள் தண்ணீரிலே முழுகி ஞானஸ்தானம் பெறாமல் இருப்பார்களானால், ரட்சிக்கப்பட்டும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பும் அவர்கள் ஞானஸ்தானம் பெறாமல் இருப்பார்களானால், இப்பொழுது நீர் அவர்களோடு இடைபடுவதற்காக நன்றி, பேசிக் கொண்டிருப்பதற்காக நன்றி. இந்த சத்தத்திற்கு செவி கொடுக்க கிருபை தாரும். உம்முடைய நாமம் இவர்கள் மூலம் மகிமைப்படட்டும். தொடர்ந்து இவர்களை ஆசீர்வதியும். கந்தாகை மந்திரி மகிழ்ச்சியோடு தன் வழியில் போனது போல இவர்கள் வாழ்க்கை மகிழ்ச்சியாய் தொடரட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நிச்சயமாய் ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கிறார். நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.